ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெரினா சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டோரா கேக் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. டோரிமானில் வரும் இல்லையா, டோராயக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை உள்ளே சேர்த்துக்கலாம், 1/2 கப் சர்க்கரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வந்து மைதா மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து நல்லா நுர பொங்குற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. அப்போ தான் கேக் சாஃப்டாகவும் ப்ளஃபியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். 1 கப் மைதாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடானா ஒன்றும் இல்லை, ஆப்ப சோடா தான். ஸ்பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த விதமான கட்டியும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து மைதா மாவை எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் வந்து 1 கப் மைதானா 1/2 கப் சர்க்கரை 1/4 கப் பால், இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/4 கப் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் தேனை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலான அளவில் இருக்கணும். ரொம்ப தண்ணி கூடிருச்சுன்னா கேக் வந்து உங்களுக்கு அப்படியே அமிங்கிரும், சாஃப்டாக ப்ளஃபியாக கிடைக்காது. இப்போ 15 நிமிஷத்துக்கு மாவு அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ பேன் வச்சுக்கோங்க, எண்ணெயை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு துணி வச்சு லைட்டாக அந்த எண்ணெயை வந்து தொடச்சி விடுங்க. ரொம்ப வந்து பேன் வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து எப்போவுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். தேய்ச்சிலாம் விட வேண்டாம், அதே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பபுள்ஸாக வந்ததுக்கப்புறமா பெரட்டி போட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து டோரா கேக் மேலே தடவுறதுக்கு சாக்லேட் ஸ்ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் டோரா கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இந்த டோரா கேக் மேலே சாக்லேட் ஸ்ப்ரெட்டை மேலே தடவிக்கோங்க. சாக்லேட் ஸ்ப்ரெட்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்டாவது சாக்லேட் வாங்கி அடுப்பில் போட்டு கொஞ்சோண்டு பாலை ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாங்க சாக்லேட் ஸ்ப்ரெட். இல்லாட்டி ரெடிமேடாக கூட கடைகளில் கிடைக்குது, நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் எல்லாத்தையும் தடவுனதுக்கப்புறமா இன்னொரு டோரா கேக் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. பாருங்கள், டோரா கேக் தயாராகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. கட்டாயமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மற்ற டோரா கேக்கும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சா மெரினா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.